அனைவருக்கும் வணக்கம். தென்னை மரம் ஏறும் பயிற்சி நம்ம சேலம் சந்தி ஒரு வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் கடந்த நான்கு நாட்களாக நடந்துட்டு வருது. இன்னைக்கு அஞ்சாவது நாள் நம்ம வந்து எக்ஸ்போஷர் விசிட்னு நம்ம வந்து இங்கே தென்னை சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுக்கம்பட்டின்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய தென்னை ஒட்டு சேர்ப்பு மையம் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நெட்டை குட்டை ஒட்டு சேர்த்து வீரிய ஒட்டு ரகம் உற்பத்தி பண்ணுறாங்க. வீரிய ஒட்டு ரக கன்றுகள் எடுத்து அதை வந்து நாற்றுகளாக உற்பத்தி பண்ணி விநியோகம் செஞ்சிட்ருக்காங்க. இங்கே நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா வீரிய ஒட்டு ரகங்கள் எப்படி வீரிய ஒட்டு எப்படி சேர்க்கிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ வந்து இங்கே வேளாண்மை அலுவலர் திவ்யா அவங்க இருக்காங்க. அவங்க வந்து நம்மக்கிட்ட ஆண் பூ பெண் பூ எப்படி இருக்கும், எந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வந்து கிராசிங் பண்ணணும், ஒட்டு சேர்க்கறதுக்கு எந்த ஸ்டேஜில் எடுக்கணும், எப்படி மகரந்த சேர்க்கைக்கு மகரந்தத்தை எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றிலாம் விளக்கம் கொடுப்பாங்க. வணக்கம், என் பேர் திவ்யா, வேளாண்மை அலுவலராக தென்னை ஒட்டு சேர்ப்பு மையத்தில் சுக்கம்பட்டியில் பணிபுரிஞ்சிட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெட்டை குட்டை வந்து ஒட்டு சேர்த்து வீரிய ஒட்டு ரகம் வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறோம். இது வந்து ஆண்பூ. ஸோ நம்ம இங்கே வந்து நெட்டை ரகமாக வந்து வெஸ்கோஸ்டால் எடுத்திருக்கோம், குட்டை ரகமாக வந்து சௌகாட் ஆரஞ்ச் டாஃப் அப்படிங்கிற அந்த குட்டை ரகத்தை வந்து அதுலேருந்து நம்ம மகரந்தம் எடுத்து நெட்டையில் வந்து ஒட்டு சேர்த்து நம்ம நெட்டை குட்டை வீரிய ஒட்டு நெற்று வந்து நம்ம தயாரிக்கிறோம். ஸோ இப்போ வந்து இது வந்து ஆண்பூ, இதுதான் வந்து இங்கே கீழே இருக்கிறது பெண்பூ. நம்மளுக்கு நார்மலாக ஒரு பாலையில் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ மேலே வந்து ஆண்பூ இருக்கும், கீழே வந்து பெண்பூ இருக்கும். நம்ம வந்து நார்மலாக எப்படி நடக்கும்னா இங்கே இருந்த இந்த ஆண்பூ வந்து விரிஞ்சு இதில் இருந்த மகரந்தம் வந்து இதில் விழுந்து அது வந்து ஒட்டு சேர்த்து நம்மளுக்கு நெத்த ஒரு 11 மந்த்ஸ் கழித்து நெத்தாக வருது. இப்போ வந்து நம்ம நெட்டை குட்டை பண்ணுறோங்கிறதுனால பாலை வெடித்ததுக்கப்புறம் ஒரு 1 வீக்கில் வந்து இந்த மேல் ஃப்ளார இந்த ஆண்பூவை வந்து நம்ம எடுத்துருவோம். ஸோ எடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து பை போட்டுருவோம். ஸோ எதுக்கு வந்து அந்த பை போடுறோம் அப்படின்னா மற்ற கோலன் மற்ற மகரந்தம் எதுவும் வராது வரக்கூடாதுனும் இந்த ஈக்கள் தேனீக்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து உட்காரக்கூடாது. அப்படி உட்காந்துச்சுன்னா அது வந்து மற்ற மகரந்தத்தோடு இது வந்து கிராஸ் ஆகிடும். ஸோ அது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம பேக்கிங் பண்ணுறோம். ஸோ பேக்கிங் பண்ணிவிட்டு இது வந்து இந்த பட்டன் வந்து இந்த குறும்பை வந்து இந்த மாதிரி பூ மாதிரி விரியும். இது வந்து அந்த யானை தந்தம் அந்த ஒயிட் கலரில் வந்து இது இருக்கும். இந்த மாதிரி 4 லோப் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி பூ மாதிரி விரியிறது இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிஓடி அந்த சிஓடின்னு சொல்கிற அந்த குட்டை ரகத்தை மகரந்தத்தை எடுத்து இது மேலே நம்ம டச் பண்ணுவோம். அந்த மகரந்தம் வந்து ஸோ இதுதான் அந்த மகரந்தம். இதை வந்து நம்ம சிஓடி அந்த டுவாஃப் பிளான்ட்லேருந்து எடுக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம இதில் கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து கிராஸ் ஆகிடும். இந்த கிராஸ் வந்து நம்ம ஒரு பாலையில் வந்து நிறைய பெண் பூ இருக்கும். ஸோ இது வந்து 3 கிராஸ் வரைக்கும் வரும், 3 ஒரு சில டைம் 4 கிராஸ் வரைக்கும் வரும். இப்போ இங்கே வந்து 3 கிராஸ் வரைக்கும் வருது. ஸோ அந்த பட்டன்ஸ் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் டைமில் வந்து இந்த மாதிரி கரெக்டான ஸ்டேஜ் வரும். ஸோ அந்த 3 கிராஸையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 வீக்கில் வந்து நம்ம அந்த பேக்கை ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஸோ பேக்கை ரிமூவ் பண்ண உடனே கிராசிங் முடிஞ்சிருச்சுன்னா இந்த ஒயிட்டாக இருக்கிற இடம் வந்து பிளாக்காக மாறிடும். ஸோ அந்த பிளாக்காக மாறிடுச்சுன்னா எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா அது வந்து கிராஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிராசிங் முடிஞ்சு பை வந்து ஒரு 1 வீக்கில் வந்து எடுத்துருவோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த குறும்பைகளை வந்து கவுண்ட் பண்ணுவோம். ஸோ எல்லா குறும்பையும் இருக்காது. ஸோ கொட்டிகிட்டே வரும், சில டிஃபிஷியன்சினால இருக்கலாம், இல்லை வெயில் தாங்காமல் இருக்கலாம், வாட்டர் ஸ்ட்ரெஸ்னால இருக்கலாம், அதனால கொட்டிகிட்டே வரும். இதை வந்து நம்ம 4th week, 6th week, and 8th week அப்படின்னு சொல்லிட்டு 8 வாரம் வரைக்கும் கணக்கெடுப்போம். அந்த 8th week வந்து எவ்வளோ குறும்பு இருக்கோ அதுதான் நம்மளுக்கு வந்து 11th month வந்து ஹார்வெஸ்ட்டுக்கு வரும். இந்த மாதிரி தான் நம்ம கிராஸ் பண்ணுறோம். இதில் வந்து மதர் ஃபார்ம் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கீழே அந்த வந்து ஸ்பெரிக்கல்லாக இருக்கணும். கீழே அந்த ட்ரங்க் சொல்கிறாங்கல்ல அந்த ட்ரங்க் வந்து ஸ்பெரிக்கலாக இருக்கணும். நம்ம மேலே பார்க்கும்போது அந்த க்ரௌன் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கணும். தென்னை மரத்தில் மேலே பார்த்துருக்கீங்களா, இப்படி நம்ம அண்ணந்து பார்க்கும்போது ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். அது அல்டர்னேட் பியரராக இருக்கக்கூடாது, இந்த வருஷம் காய்க்கும் அடுத்த வருஷம் காய்க்காது, அந்த மாதிரி மரத்தை வந்து நம்ம தேர்வு செய்யக்கூடாது. அப்புறம் பூச்சி நோய் தாக்குதல் அந்த மரத்தை தேர்வு செய்யக்கூடாது.
ஸோ இந்த மாதிரி நம்ம தாய் மரங்களை வந்து தேர்வு செஞ்சு இந்த மாதிரி ஒட்டி சேர்ப்போம். ஸோ இப்போ போலன் வந்து எப்படி எடுப்போம், போலனை வந்து இது வந்து டெசிகேட்டர், ஸோ போலன் வந்து போலன் எப்படி எடுப்போம்னா இந்த மேல் ஃப்ளாரை வந்து டாஃப்ல இருந்து நம்ம எடுப்போம். இந்த இதுதான் வந்து நம்ம மேல். ஸோ இந்த ஆண் பூவை எடுத்து சிஓடி மரத்துல இந்த ஆண் பூவை எடுத்து தான் நம்ம இந்த மாதிரி எடுத்து மோட்டர் அண்ட் பெஸ்டில் வச்சு இதை நசுக்கி நசுக்கி வரும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து போலன் வந்து வரும். இதை வந்து நம்ம சீவ் பண்ணி எடுப்போம், சளிச்சு வந்து போலனை தனியாக எடுப்போம். ஸோ அந்த போலன் தான் நம்ம இதுதான் அந்த போலன். ஸோ அதை வந்து நம்ம டெஸ்ட் டியூப்ல போட்டு டெசிகேட்டர்ல சேவ் பண்ணுவோம். இந்த டெசிகேட்டர் எதுக்கு அப்படின்னா இந்த போலனை வந்து சேவ் பண்றதுக்காக இந்த டெசிகேட்டர். இது கீழே வந்து கால்சியம் குளோரைட் போட்டிருப்போம். ஸோ இந்த கால்சியம் குளோரைடு வந்து அந்த ஈரமாக இருந்துச்சுன்னா அது வந்து இழுத்துரும், ஓகேங்களா. அதனால வந்து இந்த கால்சியம் குளோரைட் போட்டு அதுக்கு மேலதான் நம்ம போலன் எப்பவுமே பண்ணுவோம். ஸோ இந்த போலன் வந்து ஒரு பாலையில இருந்து ஒரு 20 grams வரைக்கும் எடுக்கலாம். ஸோ ஒரு 50 trees வந்து அந்த 20 grams போலன் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.